இந்த ரூட்செல்ட் குடும்பத்துல சரியா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்னென்ன தொழில் பண்றாங்க, அவங்க பேர்ல என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்கு, யார் யாரெல்லாம் அவங்களுக்கு பினாமியா இருக்காங்க, மிக குறிப்பா அந்த ரூட்செல்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க போறாங்க வர்றாங்க எங்க தங்குறாங்கன்ற எந்த தகவலும் யாருக்கும் தெரியாது. ரூட்செல்ட் குடும்பத்தை சேர்ந்த ஜேக்கப் ரூட்செல்ட் உள்ளிட்ட சில நபர்களுடைய தகவல்கள் மட்டும்தான் வந்து பொதுவெளியில நமக்கு கிடைக்குமே தவிர மிக பெரும்பாலான நபர்களுடைய விவரங்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இந்த நபர்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட வேலைகளை வந்து காவல்துறையோ ராணுவமோ பண்ணல, ஒரு பெரிய உளவு அமைப்பு பண்ணிட்டு. இது எந்த உளவு அமைப்பு அப்படின்னு பார்க்க போனா உலகத்தின் நம்பர் ஒன் உளவு அமைப்பான மொசாட், இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு தான் இந்த ரூட்செல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் காரணமாகத்தான் இவர்கள் பத்தின செய்திகள் புகைப்படங்கள் கூட மீடியாக்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மொசாடுக்கும் இந்த ரூட்செல் குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு, இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய உளவு அமைப்பு எதுக்காக இவங்களுக்கு உதவணும் அப்படின்னு பார்க்க போனா இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாகாம இருந்தப்போ பாலஸ்தீன் கிட்ட இருந்து இஸ்ரேலை வந்து பிரிச்சு கொடுக்கணும், இஸ்ரேலுக்கு வந்து ஒரு நிலம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அனைத்து அரசியல் அழுத்தங்களையும் கொடுத்தது வந்து இந்த ரூட்செல் குடும்பம் தான். ஏன்னா இவங்க வந்து பூர்வீகத்தினுடைய அடிப்படையில் யூதர்களாக இருந்தவங்க. அது போக இன்னைக்கு இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பொருளாதார தலைநகரமாக இருக்கிறது வந்து டெல் அவியோ அப்படிங்கிற நகரம். அதாவது இந்தியாவுக்கு என்னதான் டெல்லி தலைநகரமாக இருந்தாலும் மும்பை தான் வந்து பொருளாதார தலைநகரம். அதே மாதிரி இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டினுடைய பொருளாதார தலைநகரம் வந்து டெல் அவியோ அப்படிங்கிற ஒரு நகரம். உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக ஒரு மனிதருக்கு வந்து செலவாகக்கூடிய நகரங்களுடைய பட்டியல் போட்டால் அதில் 31வது இடத்துல இந்த டெல் அவியூங்கிற நகரம் இருக்குது. இந்த நகரத்தில் இந்த ரூட்செல் குடும்பத்தினுடைய பெயரில் ஒரு பெரிய தெருவே இருக்குது. அந்த தெரு தான் அந்த நகரத்திலே ரொம்ப காஸ்ட்லியான தெரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன காரணம்னா இந்த டெல் அவியூங்கிற நகரமே அடிப்படையில் ரூட்செல் குடும்பத்தை சேர்ந்தவர்களால் அந்த நகரத்தை வச்சிருந்தவங்க கிட்டேருந்து வாங்கி இந்த இஸ்ரேல் அரசுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதா நமக்கு வரலாறாக இருக்குது. இது போக இஸ்ரேல் நாட்டினுடைய பாராளுமன்றம் இந்த ரூட்செல் குடும்பத்தினரால் தான் கட்டி கொடுக்கப்பட்டது. இஸ்ரேல் நாட்டினுடைய யூத பல்கலைக்கழகம் இந்த குடும்பத்தினை சேர்ந்தவர்களால் தான் கட்டி கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் மேலே இஸ்ரேலினுடைய தலைநகரமாக அவங்க சொல்லிக்கிறது வந்து ஜெருசலேம். அந்த ஜெருசலேமினுடைய மிக பெரும்பாலான கட்டுமானங்களையும் கூட இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இஸ்ரேல் அரசுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இஸ்ரேல் அரசுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு உள்ள நெருக்கமான தொடர்பாக இருக்கிறதுனால இவங்களை பாதுகாக்கிற பணியில் ஒரு நாட்டினுடைய உளவுத்துறையை ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த ரூட்செல் குடும்பம் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிறது மட்டும்தான். இது போக உலகின் பல்வேறு நாடுகள்லையும் பல்வேறு மிகப்பெரிய விஷயங்களை வந்து இந்த ரூட்செல் குடும்பத்தை செஞ்சுருக்காங்க. அதனால உலகத்தின் மிக பல நாடுகள் வந்து இவர்களுக்கு விசுவாசம் உள்ள நாடுகளாகவும் இருக்குது. ஏன்னா கடந்த 200 ஆண்டுகளாக உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்களாக இருக்கிறாங்கன்றப்போ அவங்களோட செல்வாக்கு எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இவங்களை பற்றி ஒரு 5 மணி நேரம் நம்ம விரிவாக பேசினா தான் இவங்க பண்ணதில் ஒரு 5% நம்மளால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து உலக வரலாறில் ஒரு பின்னி பிணைந்த பெயராக தான் வந்து இந்த ரூட்செல் குடும்பத்தினுடைய பெயர் இருக்கு. இது போக உலக வங்கியை இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு இந்த ரூட்செல் குடும்பத்தினர் சொல்லப்படுறாங்க. லண்டன்ல உலகத்தினுடைய தங்க விலை வந்து ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கப்படுது. அப்படி தீர்மானிக்கக்கூடிய அந்த குழுவை பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த ரூட்செல் குடும்பத்தினர் சொல்லப்படுறாங்க. இது போக உலகத்தின் மிக முக்கியமான பல நிறுவனங்களை வந்து மறைமுகமா நிர்வகிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த ரூட்செல் குடும்பத்தினர் சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கு கை மாறுது அப்படின்னா இந்த ரூட்செல் குடும்பத்தை சேர்ந்தவருடைய ஒப்புதல் இல்லாம அது நடக்கவே நடக்காது அப்படின்னு பங்கு சந்தையில் இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக உலகத்தையே மறைமுகமாக இயக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு இந்த ரூட்செல் குடும்பத்தை சொல்லலாம். இந்த ரூட்செல் குடும்பத்தினர் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி இவர்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ரூட்செல்டுங்கிற ஒரு குடும்பத்தோட வரலாறையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்க இந்த பணத்தோட வரலாறையும் நம்மளால பிரித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா பணத்தின் வரலாறுல பணம் எப்படி உருவாகி வலிமையான ஒரு விஷயமா மாறுதோ அது கூட சேர்ந்து பணத்து கூட தங்களையும் இணைச்சிக்கிட்டு தாங்களும் வலிமை மிக்கவர்களாக மாறியவர்கள் தான் இந்த ரூட்செல் குடும்பத்தினர். அப்போ இந்த ரூட்செல் குடும்பம் எப்படி வளர்ந்தது, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற பணம்ங்கிறது எப்படி உருவானது, எல்லாத்தையும் சேர்த்து தொடர்ந்து ஒரு அத்தியாயங்களை நம்ம விரிவாக பார்க்கலாம்.